கொரோனா சூழலால பொருளாதாரத்துல ஏற்படும் தாக்கங்கள் காரணமா இந்தியாவில சுமார் பதிமூணரை கோடி பேர் வேலைவாய்ப்பை வாய்ப்பை இழப்பாங்க சுமார் பன்னிரண்டு கோடி பேர் வறுமை நிலைக்கு போவாங்க அப்படின்னு ஆர்தர் டி லிட்டில் அப்படிங்கிற சர்வதேச மேலாண்மை ஆலோசனை நிறுவனம் தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்காங்க மேற்கொண்டு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழல்ல பொருளாதாரத்துல கடுமையான தாக்கங்கள் ஏற்படும் நாட்டுல வேலை வாய்ப்பு இழப்புகளும் வறுமையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனிநபர் சராசரி வருவாயும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி ல மிகப்பெரிய சரிவுக்கு வழிவகுக்கும்னு சொல்லியிருக்காங்க நாட்டுல வேலைவாய்ப்பின்மை சதவீதம் ஏழு புள்ளி ஆறு சதவீதம் அப்படிங்கறதுல இருந்து முப்பத்தி ஐந்து சதவீதமா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சுமார் பதிமூணு புள்ளி ஆறு கோடி பேர் தங்களுடைய வேலையை இழப்பார்கள் அப்படின்னு இவங்க மதிப்பீடு செஞ்சிருக்காங்க இதனால வேலை இல்லாத ஒரு எண்ணிக்கை இந்தியாவில பதினேழு புள்ளி கோடியாக அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க கொரோனாவினுடைய தாக்கம் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வறுமை ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் சுமார் பன்னிரண்டு கோடி பேர் வறுமை நிலைக்கு போவாங்க இதுல நாலு கோடி பேர் மிகவும் மோசமான வறுமைக்கு செல்லக்கூடும் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க இந்தியாவினுடைய பொருளாதார மீட்சி பயணம் அப்படிங்கிறது டபிள்யூ வடிவிலானதாக இருக்கும் என நாங்க நம்புறோம் அதாவது பெரும் சரிவை சந்தித்து பின்னர் மீண்டு எழுந்து அதன் பின்னர் மற்றொரு சரிவை சந்தித்து திரும்பவும் மீண்டு எழும் அப்படின்னு நாங்கள் கருதிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போதைய சூழல்ல முன்னூற்றி ஐம்பது லட்சம் கோடி மதிப்பிலான பொருளாதாரம் அப்படிங்கிற இலக்கை அடைய அமைப்பு ரீதியிலான சீர்திருத்தங்களுடன் கூடிய அணுகுமுறையை இந்தியா கையாள்வது அவசியம்னு நமக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க அந்த அறிக்கையில இந்தியாவினுடைய பொருளாதார மீட்புக்கான பத்து அம்ச திட்டங்களையும் அந்த அறிக்கையில முன் வச்சிருக்கிறாங்க இந்தியாவில் தயாரிப்போம் டூ அப்படிங்கிற திட்டத்தை தொடங்குவது நவீன இந்தியாவை கட்டமைப்பது சர்வதேச அளவில் முதலீடுகளை அதிகரிப்பது போன்ற திட்டங்கள் அந்த அறிக்கையில முன்வைக்கப்பட்டிருக்கு